விரைவில் குறையும் பொருட்களின் விலை. வட்டி விகிதம் தொடர்பில் மத்திய வங்கியின் ஆளுநர் வெளியிட்ட அறிவிப்பு. தேர்தலில் ராஜபக்சவினர் எவரும் போட்டியிட மாட்டார்கள். நாமல் ராஜபக்ஷ அதிரடி. இலங்கையில் தொடரும் சீரற்ற வானிலை. அபாய எச்சரிக்கை விடுவிப்பு. பேருந்துகளில் புதிய தொழில்நுட்பத்தினூடாக பயணச்சீட்டு. பணவீக்கம் உச்சநிலையை அடைகின்ற அதேவேளை இந்த மாதம் பொருட்களின் விலை குறைவடையலாம் என மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். இருப்பினும் நெருக்கடியால் பாதிக்கப்பட்ட பொருளாதாரம் நாட்டின் நிதியை சரிசெய்ய மேலும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். நுகர்வோர் பணவீக்கம் செப்டம்பர் மாதம் 69.8% அதிகரித்துள்ளது என்றும் இது இலங்கையில் முன்னொருபோதும் இல்லாத நிதி நெருக்கடியை காட்டி நிற்பதாகவும் கூறியுள்ளார். டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் விலை குறையும் என எதிர்பார்க்கிறார். அதேவேளை பணவீக்கத்தினை குறைக்க வங்கி வட்டி விகிதங்களை உயர்வாக வைத்திருக்க வேண்டும் என்று மத்திய வங்கியின் ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார். கடன் மறுசீரமைப்பு பேச்சுவார்த்தைகளை கடந்த மாதம் ஆரம்பித்துள்ளதுடன் இந்த ஆண்டு இறுதிக்குள் சர்வதேச நாணய நிதிய உதவிகள் கிடைக்கும் என்று அதிகாரிகள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர். எதிர்வரும் 2024 நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ராஜபக்சவினர் எவரும் போட்டியிட மாட்டார்கள் என கூறப்படுகின்றது. இவ்வாறான நிலையில் எதிர்வரும் 2024 ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தலில் போட்டியிட ராஜபக்ஷ ஒருவர் இருப்பாரா என கூற முடியாது. அந்தளவுக்கு ராஜபக்சவினர் அரசியலில் இருந்து ஒதுங்கியிருப்பதாக நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுடவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் மற்றும் அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கும் இடையில் விசேட பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளதாக தெரிய வருகின்றது. அதேவேளை சிறிய மற்றும் நடுத்தர கைத்தொழில் துறையினர் ஏற்றுமதியாளர்களுக்கு நிவாரணங்களை வழங்குவது தொடர்பாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என நாமல் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் கூறியுள்ளார். வடக்கு கிழக்கு உட்பட நாடளாவிய ரீதியில் நீடிக்கும் கடும் மழையுடன் கூடிய சீரற்ற காலநிலை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை தொடர்ந்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வடமாகாணத்தில் அடுத்த 24 மணி நேரங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இன்றைய வானிலை தொடர்பில் வெளிவந்த தகவலின்படி மன்னார் மற்றும் கம்பஹா மாவட்டங்களிலும் ஏறத்தாழ 100 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. காலி மாவட்டத்தில் பல பகுதியில் 200 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதால் காலி மாவட்டம் வெள்ளபாயத்தை எதிர்கொண்டுள்ளது. கனமழை காரணமாக ஜென்கங்கை நீர்மட்டம் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அளவிற்கு உயர்வடைந்துள்ளது. நேற்று சனிக்கிழமை அதிகரித்து வந்த கங்கை நீர்மட்டம் இன்று காலை முதல் குறைய ஆரம்பித்துள்ளது. பேருந்துகளில் புதிய தொழில்நுட்பத்தினூடாக பயணச்சீட்டுகளை விநியோகிப்பதற்கான முறையொன்று அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கேவின் விஜயரத்ன தெரிவித்தார். இந்த திட்டம் தொடர்பில் தொழில்நுட்ப ராஜ்யாங்க அமைச்சர் கனக கேரத்துடன் கலந்துரையாடியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். புதிய முறைமையின் கீழ் நடத்துனர் அல்லது வாகன உதவியாளர் என்று பயணிகளிடம் கட்டணத்தை அறவிடுவதற்கு சந்தர்ப்பம் ஏற்படுத்துவதாகவும் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கேவின் விஜயரத்ன மேலும் தெரிவித்தார். விரைவில் குறையும் பொருட்களின் விலை. வட்டி விகிதம் தொடர்பில் மத்திய வங்கியின் ஆளுநர் வெளியிட்ட அறிவிப்பு. தேர்தலில் ராஜபக்சவினர் எவரும் போட்டியிட மாட்டார்கள். நாமல் ராஜபக்ஷ அதிரடி. இலங்கையில் தொடரும் சீரற்ற வானிலை. அபாய எச்சரிக்கை விடுவிப்பு. பேருந்துகளில் புதிய தொழில்நுட்பத்தினூடாக பயணச்சீட்டு.